குமாரன் நண்பர்கள் அழகாக எடுத்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, யாருங்கன்னா அவங்க எங்களை அவரை சொல்லுங்க, இந்த வர சொல்லுங்கிறாங்க. நான் வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்கூட்டத்திற்கு அவர்களின் வருகை என்று வரவேற்கின்றேன். இந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்னாள் சவுந்தரம் எம்பி அவர்களையும் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் முத்துக்குமார் அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார்கள். மாம்பெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட துணைத் தலைவரான என் பி சத்யமூர்த்தி அவர்களே, இங்கே நமக்கு சிறப்பு மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு இங்கே முதல் முதல் ஒரு சக்தியாக பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் உருவெடுக்க ஒரு மிக ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை மாற்ற இருப்பதற்காக வருகை பொறுத்த இருக்கிறார்கள். நேரத்துக்கு முன்னாடி கூட இங்க மேடையில வந்து கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க. எந்த அளவுக்கு மத்திய இன்னைக்கு அவங்க விழிப்பதுங்க நினைக்கிறாங்க, எந்த விஷயத்தையும் அவங்களால திறம்பட செய்ய முடியல. மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தலைவராக ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்து, 2வது 5 ஆண்டுகளை 3 ஆண்டுகள் நிறைவு செய்து, மொத்தம் 8 ஆண்டு காலத்தை மிகச்சிறப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இங்கே நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களாகட்டும், இங்கே செயல்படுத்தக்கூடிய அத்தனை நல்ல திட்டங்களாகட்டும், இது அத்தனையுமே மத்திய நாங்க அந்த கூட்டம் எல்லாம் பார்த்தா ஏதோ பொதுக்கூட்டம் மாதிரி தெரியல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநாடு மாதிரி இருந்தது. கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்ட தலைவர் என் பி சத்யமூர்த்தி அவர்களே, நம்முடைய தலைவர் முத்துக்குமாரன் அவர்கள் அழகாக எடுத்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய வந்து கலந்துட்டு இருக்கோம். ஆனா முன்னையெல்லாம் வந்து நம்ம ஒரு கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சுத்தியும் ஒரு டீம் வச்சு